கள்ளக்குறிச்சி அருகே அரசு பள்ளி மாணவர்கள் போக்குவரத்து வசதிக்காக ஆசிரியர்கள் சொந்த செலவில் ஆட்டோ வாங்கி கொடுத்து உதவி செய்துள்ளனர். சங்கராபுரம் அருகே உள்ள சோழம்பட்டு கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 130 மாணவ மாணவிகள் கல்வி பயில்கின்றனர். நெடுமானூர், காட்டுக்கொட்டாய் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கரடுமடான பாதையில் பள்ளிக்கு சென்று வருகின்றனர். இதனை அறிந்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களின் போக்குவரத்து வசதிக்காக சொந்த செலவில் ஆட்டோ வாங்கி கொடுத்துள்ளனர். கேள்விப்பட்டோம், அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை இருக்கிறது நாங்கள் உணர்ந்தோம். அப்போ வந்து எங்கள் சக ஆசிரியரோடு கலந்து ஆலோசிக்கும் போது, சரி சார், நம்ம அது ஏற்பாடு பண்ணிடலாம், ஒரு ஆட்டோ வசதி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எசை தெரிவித்தாங்க. எங்கள் ஆசிரியருடைய ஒத்துழைப்பால் இந்த ஆட்டோ வசதி நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்குறோம். கிட்டத்தட்ட மாணவர்கள் வந்து மூரார்பாளையம், மணக்காடு, சோழம்பட்டு கூட்ரோடு, காட்டுக்கொட்டாய், நெடுமானூர் காட்டுக்கொட்டாய், இதுபோல் பகுதியிலேருந்து மாணவர்கள் வராங்க. இதுபோல் நாங்கள் ஆட்டோ வர்றதால பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, சார் நாங்கள் பிள்ளையை நிறுத்தலான்னு நினச்சோம் பள்ளிக்கூடத்தை விட்டு, ஏன்னா இவ்வளோ தூரம் அனுப்ப முடியல, நீங்கள் ஆட்டோ வர்றதால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. குறைந்த ஊதியத்தில் ஆட்டோவை ஓட்டுவதற்கு வேல்முருகன் என்பவர் ஒப்புக்கொண்டுள்ளார். ஆசிரியர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநரின் சேவையை பெற்றோர் மற்றும் அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.